அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு இயல் ஏழு, வள்ளின மிகுமிடங்களும் மிகா இடங்களும். அதாவது வள்ளினம் மிகுமிடம் மிகாவிடம், இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இருந்தால் தான் நம்மளால் தமிழை சரியாக எழுத முடியும். இங்கே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? மேலே உள்ள தொடர்களை படித்து பாருங்கள். இவற்றை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கிடையே ஓர் ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறதல்லவா? அவற்றை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? அந்த மெய்யெழுத்துக்களை இடையிடையே போட்டு அந்த வள்ளினம் மிகுமிடம் மிகாயிடம், வள்ளினம் என்றால் காசா தாப்பா, இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் மிகும். அப்போ அப்படிப்பட்ட அந்த நான்கு எழுத்துக்கள் வந்து மிகுந்தாதான் அந்த ஓசை நயம் படிப்பதற்கு ஒரு அழகை வந்து தரும் இல்லையா? அதுதான் வந்து தமிழுடைய அழகே. இப்போது இயல்பாக படிக்க முடிகிறது அல்லவா? மேலும் நாம் பேசும்போது இவ்வாறு தான் பேசுகிறோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து காசா தபா தாப்பா ஆகிய வள்ளின எழுத்துக்கள் வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வள்ளின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வள்ளின மிகள் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வள்ளின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. மிதந்து சென்றது, செய்து பார்த்தேன், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வள்ளினம் மிகவில்லை என்பதை கவனிங்கள். இவ்வாறு வள்ளினம் மெய் மிகக்கூடாத இடங்களில் வள்ளினம் மிகா இடங்கள் என்றும் கூட. இதற்கெல்லாம் விதிகள் இருக்குது. அந்த விதிகளோடு சேர்த்து நாம் படித்தா நமக்கு வந்து கண்டிப்பாக புரியும். அதிகமான விதிகள் இருக்குது, ஆனால் அவ்வளோ இல்லாமல் உங்கள் எட்டாம் வகுப்புக்குரிய அளவிற்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் வாங்க. வள்ளின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று, செய்திகளில் கருத்துப்பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கு வள்ளின மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன. மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா, அதாவது மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா, அதை இக்குன்னு ஒன்றை போட்ட உடனே இவற்றில் முதல் தொடர் மண் வெட்டியை எடுத்து வா என்ற பொருளை தருகிறது. மண் வெட்டி கொண்டு வான்னு அந்த இக்கை போட்டவன மண்ணை வெட்டி எடுத்து கொண்டு வா என்னும் இன்னொரு பொருளை தருகிறது. அப்போ வள்ளின மிகுதல் மிகாதலில் வந்து இந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு மாறுபடுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வள்ளினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமலும் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வள்ளினமை இட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என்று குறிப்பிடுவர். இதை அண்டர்லைன் படிக்கங்க. சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என்று கூறுவர். இதெல்லாம் வள்ளினம் மிகும் இடங்கள். இப்போ பார்க்கலாம். அந்த இந்த என் சுட்டு திரிவுகளை அடித்து வள்ளினம் வீகும். அதாவது அந்த இந்த சுட்டு தெரியும் இல்லையா, அது சுட்டு திரிபுன்னு சொல்லுவாங்க இதை. அதன் பின் வள்ளினம் வந்து மிகும். எந்த என்னும் வினை திரியை அடுத்து வள்ளினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வள்ளினம் மிகும். எந்த திசை எந்த சட்டை, சுட்டு திரிபு வினாத்திரியை, சுட்டு திரிபு வினாத்திரியை, இதை அடுத்து வள்ளினம் வந்து மிகும் என்பதை நாம் வந்து அறிந்தோம் இல்லையா. அடுத்த பாருங்க. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய, உங்களுக்கு வேற்றுமை உருவுகள் தெரியும், ஐயாள்கு இன்னது கண். அந்த இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும்போது வள்ளினம் வந்து வீகும். அதாவது தலையை காட்டு, பாடத்தை படி. அப்போ நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வள்ளினம் மிகும். அதாவது கு என்பது எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். அப்புறம் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அளித்து வள்ளினம் மிகும். வினையச்சம் வினையை கொண்டு முடியும், எச்சம் வினையச்சம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வள்ளினம் மிகும். இகரம்னா என்ன, இங்கே எழுதி அந்த ஈ வருது இல்லையா, அந்த எழுதி பார்த்தால், ஓடி களைத்தால் அப்படின்னு வர்ற அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்களை வன்தொடர் குற்றியலோரமாக இருந்தால் மட்டும் வள்ளினம் மிகும். அதாவது உகரத்தில் முடியும் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால், இதை வன்தொடர் குற்றியலுகரம் நம்ம அறுவகையான குற்றியலுகரங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, ஏழாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க.
அந்த அறுவகை குற்றியலகரங்களில் வன்தொடர் குற்றியலகரமாக இருந்து உகரத்தில் முடிந்தால் அதுக்கு வந்து வள்ளினம் மிகும். எதிர்மறை பெயரச்சத்தில் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். இதில் வள்ளினம் மிகும். எழுதா பாடல், இதில் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வள்ளினம் மிகும். அடுத்து ஓமைத்தொகை, ஓமைன்னா சொல்லியிருக்கேன் கம்பாரிசன், இது தொகையில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. வள்ளினம் மிகும் மலர்பாதம் தாய் தமிழ், வள்ளினம் மிகும். உருவகத்தில் வள்ளினம் மிகும் தமிழ் தாய் வாய்ப்பவளம், அதாவது ஓமைத்தொகைக்கும் உருவகத்துக்கும் இப்படி இதை அப்படியே மாற்றி போடுறது தான் உருவகம் இல்லையா. அப்போ தமிழ்தாய் வாய்ப்பவளம் இதுலேயும் என்ன என்ன மிகும் வள்ளினம் மிகும். அடுத்து வந்து எண்ணு பெயர்கள், எண்ணு பெயர்கள்னால் வந்து எண்ணிக்கைகள், இப்போ 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, அந்த எண்ணு பெயர்கள் தான் எண்ணு பெயர்கள்னு சொல்லுவாங்க. எண்ணு பெயர்கள் 8, 10 ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வள்ளினம் வந்து மிகும். 8 புத்தகம், அதே மாதிரி 8 தொகை, 10 பாட்டு, 10 காக அப்படின்ற அந்த இரண்டு இடத்துல வள்ளினம் மிகும். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திசை பெயர்கள், திசை பெயர்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், இதற்கு பின்னாடி வள்ளினம் வந்து மிகும். அடுத்து மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வள்ளினம் மிகும். இப்போ வந்து மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம், வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை. அந்த இச்சை அந்த இடத்த விட்டு இம்மு அந்த இடத்த விட்டு போய் இச்சா மாறிடுச்சு, வட்டம் இம்மு வந்து இப்பா மாறுது இல்லையா. அதோடைய இணை எழுத்துக்கள் வந்து அந்த இடத்துல இந்த இதில் வந்து இம்மில் வந்து அதோடைய இணை எழுத்தான இப்பு வந்து மாறுது. இங்கே சட்டம், அதே மரச்சட்டம், அதே மாதிரி மரம் கூட்டல் சட்டம், இம்மு வந்து என்னவா மாறுது இச்சா மாறுது. இப்போ இந்த இடத்துல வள்ளினம் மிகுது. அடுத்து மிகா இடங்கள் எதெல்லாம்னு பார்ப்போம். எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது. எழுவாய் என்றால் பெயர் சொல் இருக்கியா, இப்போ தம்பி படித்தான், கவிதா, கமலா, இந்த மாதிரி வந்து எழுவாய் சொற்கள், அதாவது எழுவாய்ன பெயர் சொல். அது அது முன்னாடி என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது. அது இது எது, இது என்ன விஜய் டிவி ஷோ மாதிரி இருக்குல்ல, அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது, இது பின்னாடி வள்ளினம் மிகாது. அடுத்து பேரச்சம் எதிர்மறை பேரச்சம் ஆகியவற்றை அடுத்து வள்ளினம் மிகாது. எழுதிய பாடல் எழுதாத பாடல், பேரச்சம் எதிர்மறை பேரச்சம் பின்னாடி வள்ளினம் மிகாது. எழுதிய பாடல் எழுதாத பாடல், எழுதிய பாடல் பெயரச்சம், எதிர்மறைனா நெகட்டிவாக சொல்கிறது, அதுதான் எழுதாத பாடல் பின்னாடியும் வள்ளினம் மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வேற்றுமை தொகை வள்ளினம் மிகாது. அதாவது வேற்றுமை தொகை நம்ம படித்தோம் இல்லையா, வேற்றுமை தொகை வள்ளினம் எழுது. இலை பறித்தேன், காய் தின்றேன், அந்த இடத்துலலாம் வந்து உருபு மறைந்து வரும் இடங்கள். உருபு எங்கே மறையும், வேற்றுமை தொகையில் தான் மறையும். தொகை என்றால் மறைந்து வருவதுன்னு படித்தோம். அப்போ அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகாது. அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சங்களை மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வள்ளினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான், இந்த குற்றியலுகரங்களெல்லாம் போன வருஷம் படிச்சிருப்பீங்க இல்லையா. மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், இப்போ அந்த இடத்துல வள்ளினம் மிகாது. வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது. வினைத்தொகையில் 3 காலங்களையும் உணர்த்துவது வினைத்தொகை. அலைக்கடல், அலைந்த கடல், அலையும் கடல், அலைய போகும் கடல், இதுவும் நம்ம தொகையில் படித்தோம் இல்லையா. அதே தான் எழுதுபொருள், சுடுசோறு, இதெல்லாம் வந்து வள்ளினம் மிகாது. இப்போ அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது. இந்த அப்படி இப்படி எப்படியில் மட்டும்தான் வள்ளினம் மிகும், வேறு மீறி எந்த படி என்ற சொல்லிலும் வள்ளினம் மிகாது. ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிற அந்த புத்தக பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரியும். நான் வந்து இன்னும் பாடம் எடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கிடும் சரியா. நன்றி.